மை சேனல் ஸ்கிரிப்ளிங் டைரி. இன்னைக்கு வீடியோவில் என்னோட கேரட் ஆயில் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த கேரட் ஆயிலை வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ரீசனே வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்காக. அந்த டைமில் வந்து வீடியோஸில் எல்லாமே ஸ்கின் ஒயிட்டனிங்காக இந்த கேரட் ஆயில் ரெசிபியை வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணினாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கேரட் ஆயிலை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணினது. ஆனால் ஸ்கின் ஒயிட்டனிங் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ், பாடி ஆக்னி இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ஆயிலை வந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். தென் அந்த ஹேர் ஆயில் வந்து வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு ஹேருக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போது தான் இந்த ஹேர் ஆயிலோட மேஜிக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி இந்த கேரட் ஆயில் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இந்த கேரட் ஆயில் வந்து எனக்கு ஸ்கின்னுக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஓகே, இந்த கேரட் ஆயில் வந்து ஹேருக்கு என்ன மேஜிக் பண்ணும் அப்படின்னா ஹேர் ஃபாலை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். முக்கியமாக ஹேர் வந்து பிரேக்கேஜ்னால ஹேர் ஃபால் ஆகுறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஹேரோட ரூட்ஸையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ஹேரோட ஷைனிங்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளமாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் ட்ரைனஸ், ஹேர் ஃப்ரிசினஸ் இது எல்லாமே சரி பண்ணிடும். ஸ்கேல்ப் இச்சினஸ் இருந்தாலும் அதையும் வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹேர் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கேரட் ஆயிலில் இருக்கு. ஸோ இந்த மேஜிக்கல் கேரட் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு 3 கேரட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த கேரட்டை வாஷ் பண்ணிட்டு கேரட் மேலே எந்த வாட்டரும் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த கேரட்டை ஒரு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக யூஸ் பண்ண தேவையில்லை, மீடியம் சைஸ்லேயே கிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் அதிகமாக வேணும் அப்படின்னா 5 to 6 கேரட்ஸ் வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ துருவின கேரட் வந்து இந்த அளவு தான் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு ஒரு 100 ml கோகனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கேரியர் ஆயில் வந்து வேற கூட எடுத்துக்கலாம். அதாவது ஆலிவ் ஆயில், அவகடோ ஆயில் இந்த மாதிரி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கோகனட் ஆயிலுக்கு நார்மல் பாராஷூட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செக்கு எண்ணெய் கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப பெட்டர். இப்போ இந்த கோகனட் ஆயிலையும் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணணும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணினா தான் கேரட்டோட சத்து எல்லாமே ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகும். இப்போ கேரட்டையும் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஆயிலில் எல்லாமே கேரட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கணும். தென் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணணும். அப்பப்போ லைட்டாக கிண்டி மட்டும் விடுங்க. இந்த கேரட்டில் பீட்டா கேரட்டின் இருக்குது. அதிகமாக விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேரட் அப்படியே தீய போகிற ஸ்டேஜில் இருக்கும். அப்படியே கேரட் வந்து கேரமலைஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயிலோட கலரும் சூப்பராக ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பேனில் இந்த கேரட் வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். ஆயில் இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. ஒரு ஃபில்டரில் ஆயிலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இந்த கேரட் ஆயில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரல் ரெமடி.
இந்த கேரட் ஆயில் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை வந்து சன் டேனில் இருந்து, சன் டேமேஜில் இருந்து, சன் பேர்னில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணும் இந்த கேரட் ஆயிலில் SPF 30-40 வந்து இருக்குது. ஸோ இந்த கேரட் ஆயிலை நீங்கள் ஸ்கின்னுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட் ஆயிலில் ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் ஸ்கின் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கேரட் ஆயிலை வந்து ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஹேர் வாஷ்க்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி ஹேர் ரூட்ல இருந்து ஹேரோட எண்டு வரைக்கும், அதாவது ஸ்கேல்ப்ல இருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆயிலை வந்து தேவையான அளவு எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி அந்த ஆயிலை வந்து நீங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் நல்ல டீப் பெனட்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹேரில் வந்து ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த கேரட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ சன் டேமேஜ்லேருந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு இந்த கேரட் ஆயிலில் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு ஹேரில் வந்து ட்ரைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் ஃப்ரிசி இருக்கு, ஹேர்ல ஸ்பிளிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கு, ஹேர் பிரேக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே இந்த கேரட் ஆயில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. Satin blue.